ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கான பொறுத்த பொறுத்தவரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே வந்து வரும் இதுக்கான கல்வி தகுதி வந்து எயித்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சுனா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ என்சிசி நேஷனல் கேட் காப் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலை வைப்போம் இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டத்தில் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்கனால வந்து அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இல்லை எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்கமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மூணு டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது ஸ்டோர் அட்டன்ட் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி சௌத்திகர்னு வந்து ஒரு மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் சௌத்திகருக்கு மட்டும் எக்ஸர்விஸ் மேன் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மீது இருக்கிற ரெண்டு கேட்டகிக்கும் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஹவு டு அப்ளையில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா பாருங்கள் இதில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்ஏஓஎனு கொடுத்துருக்காங்க முதல்ல அது வந்து ஸ்டோர் அட்டன்னா அதுக்கு தனியாக லிங்க் இருக்கும் ஸோ ஆஃபீஸ் அஸ்டன்னால் வந்து அதுக்கு தனியாக லிங்க் இருக்கும் இந்த மாதிரி வந்து மூணு கேட்டகரிக்கும் தனித்தனி லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இதுக்கான லிங்க் மூணுக்கான லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ அதில் போய் கூட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க மறக்காம வந்து அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கே மேலே வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணோம் ஏன்னா வந்து அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்ளிகேஷன் ஃபார்மே அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க மறக்காம வந்து அந்த போஸ்டல் கவர் மேலே வந்து நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கிறதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃபர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ நவம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு இதுக்கான அட்ரஸும் பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க சென்னை அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் பாருங்க உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்கும் அதுக்கான அட்ரஸ் இதுவுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரே ஒரு கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நான் சொல்கிறேன் மீதி இருக்கிற ரெண்டு கேட்டகரிக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நம்ம பார்க்கலாம் கைஸ் இதுதான் பாருங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டண்ட் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்கான லிங்க் ஸோ இதில் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து எயிட்டின்னு இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்க எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசிபிசிபிசிம்மாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே வந்துடும் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிளாக அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வந்து இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பதிலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் காமச்சம்பத்தில் அதில் வந்து மேலே வந்து ரெஃபரன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இன் நியூஸ் பேப்பர் எடிஷன் கேட்டிருக்காங்க அது வந்து எந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கனா ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் சென்னை எடிஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டேட்டேன்னு கொடுத்துருக்காங்க பதிலாக அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி உங்களோட இருந்து ஃபாதர் நேமே ஸோ டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அட்ரஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி ஸோ உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா ஸோ அது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்ணு பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ டேட் ஆஃப் பர்த்கான சர்டிஃபிகேட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்கான இது குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிபிகேட் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் பி டபிள்யூடியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் தவிர அதுக்கான சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு நீங்கள் வந்து இதோட நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ நவம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச பற்றிலாம் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி டூ நவம்பர் வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து அந்த மீது இருக்கிற ரெண்டு கேட்டரிக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதுவும் நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ